இன்றைக்கி நம்ம கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி எனக்கு ஸ்கிரிப்ட் தெரில ப்ரோ, அந்த எழுதின நோட்டை கொடுங்க, ஸ்கிரிப்ட் எழுத நோட்டை கொடுங்க. ப்ரோ ஃபஸ்ட் இருக்கிற நோட்டை செகண்ட் நோட்டா? இது மேலே உள்ள நோட்டு தான் ப்ரோ. மேலே உள்ள நோட்டு அவசியமா? அவசியமாக தான் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சுருக்கேன் இன்றைக்கி காலையில். உங்கள் நோட்டா? இல்லையே ப்ரோ, இதே நோட்டு தான் நானும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ இது? என்னது கார்த்திக் சார் தான் ஃப்ரெண்ட்ஸு நோட்டா? உங்கள் நோட்டா? பரவாயில்லையே, ஃப்ரெண்ட்ஸ்லாம் கற்றுக்கிட்டு இருக்கீங்க போல். ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன எழுதியிருக்கான் அப்படின்னா, லீஸ் அல் வந்து க்ரீட்டிங்ஸ், க்ரீட்டிங்ஸ் அப்படிங்க எழுதியிருக்காரு. ஓ, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியுமா ப்ரோ? ஓரளவு தெரியாமல் வாங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த நோட்டை வச்சு நம்ம தம்பி கூட கொஞ்சம் வேண்டி ஃப்ரெஞ்சு கற்றுக்க போகிறோம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரியும்ல, வாங்க ஒரு ரெண்டு நல்ல வார்த்தை பேசிட்டு போங்க. வாட் இஸ் யுவர் நேம் எல்லாம்னு கேட்குற மாதிரி. வாட் இஸ் யுவர் நேம் எனக்கு அதெல்லாம் தான் இரு. வாட் இஸ் யுவர் நேம் இங்கிலீஷில் கேட்டால் எனக்கு பதில் சொல்ல தெரியும். சொல்லுங்க. இரு இரு, கம் ஆன். ஆ, மை நேம் இஸ்னா ஜெர்மஃபுல் கார்த்திக் சரண். ஜெர்மஃபுல் கார்த்திக், கார்த்திக் சரண், ஜெர்மஃபுல் பாலசரவணன். ஆ, இப்போ அதே வந்து நான் இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படின்னா, எல் ஷெஃபல் பாலசரவணன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க பார்ப்போம். இன்ட்ரடியூஸ் பண்ணுறது நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து தமிழ் கூட கற்றுக்கலாம். என்ன சொல்றீங்க? பரவாயில்லையே ப்ரோ, நல்லா எழுதிருக்கீங்களா? ஆல்ஃபாபெட்லாம் இருக்காது, சூப்பர் ப்ரோ. ஒரு நிமிஷம் ரெக்கார்டாக தான் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து டாக்கோவா? டாக்கோ இல்லை, இங்கே பக்கத்தில் சாவ் அப்படின்னா. ஓ, டி வந்து சைலண்டர். சாவ், சாவ் அப்படின்னா பாய் அப்படின்னு. பாய், பாய், குட் பாய் வந்து இன்ஃபார்மல். ஓகே, ஃபார்மலுக்கு வந்து, ஃபார்மலுக்கு வந்து ஓரே வார். கேள்விப்பட்டீங்க. குட் லக், பரவாயில்லையே ப்ரோ. ஹேண்ட் ரைட்டிங்னா பரவாயில்ல தான், ரொம்ப நல்லாலாம் இல்லை, பரவாயில்ல, பரவாயில்ல, அவ்வளோதான். இதுவே போதும் தான். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எழுந்திருக்கு அப்படியே. என்ன லே ஃப்ரெண்ட்ஸ் 13 ரீஜியன்ஸா அப்படின்னா என்னது ப்ரோ? ஃப்ரான்ஸில் 13. இப்போ நம்ம இதில் எப்படி ஸ்டேட் இருக்கோ அது மாதிரி அங்கே 13 ரீஜியன். சரி, இன்னைக்கு நீ என்ன சாப்பிட்ட அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எப்படி? அதெல்லாம் சொல்லித்தரலாம், ஃபியூச்சரில் சொல்லிக் கொடுப்பாங்க. ஃபியூச்சரில் இருக்கிறது 2 சமஸ்டர் தான் ஃப்ரெஞ்சு, அதுக்கப்புறம் எனக்கு கம்ப்யூட்டர் சொல்லி தருவாங்க. கம்ப்யூட்டரில் பில்லிங்கு, பில்லிங்கு அதான் நாங்களே பில் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா சொல்லி தருவாங்க? அதுக்கப்புறம் கடைசி 4th செமஸ்டரில் அக்கௌண்ட்ஸ் சொல்லி தருவாங்க. இங்கே பாருங்க நண்பர்களே, ஃபுல்லாக வந்து ஃப்ரெஞ்சு தான் இது. ஆக்சுவலாக வந்து எனக்கு ஆக்சுவலி ரீட் பண்ணுறதுக்கே அவ்வளோ வரமாட்டேங்குது. லீப் பேட்ரானா? லா பேட்ரான். எல்ஏ பொண்ணு எல்இ போட்டிருக்கீங்க, அது லா அப்படின்னா. லீப் பேட்ரானா பாஸ்? பாஸ். லா பேட்ரான் இவ்வளோ லாங்குவேஜஸ் வருது. லாங்குவேஜ் ஸோ ஏதாவது ஒரு 4 வார்த்தைகள் நல்லபடியாக பேசி காமிச்சா நல்லாயிருக்கும். 4 வார்த்தைகள் நீங்கள் வேணால் அதில் இருக்கிறத கேளுங்க, ஏதாச்சும் எனக்கு சொல்ல தெரிஞ்சா. அப்பாவே மனப்பாடம் பண்ணி வச்சிருக்கேடா. அப்படிலாம் இல்லைங்க ஐயா, புரிஞ்சு படிங்கடா. நண்பர்களே படிக்கவே ஆரம்பிக்கல. நண்பர்களே மட்டும், நண்பர்களே கிடையாது, தயவு செஞ்சு நீங்கள் படிக்கிறத வந்து புரிஞ்சு படிக்கணும். கண்ட்ரீஸ், சரி ஓகே, பரவாயில்ல. பிளாக்லாம் யூஸ் பண்ணுறீங்க? எஸ், எப்போயாச்சும் யூஸ் பண்ண சொல்லுவாங்க. அது பிளாக் கலர் மார்க் ஐயா, மார்க். எஸ், 2 ஹேபிட்ஸ், அதாவது இதை வந்து என்ன சொல்றது, ER வெர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இதுலயே வெர்ப் இருக்கு. இங்கிலீஷ் வெர்ப்லயே வந்து நிறைய இருக்கு. வெர்ப்ல வந்து ரெகுலர் வெர்ப், இர்ரெகுலர் வெர்ப்னு இருக்கு. ரெகுலர்ல வந்து ER வெர்ப், IR வெர்ப், அது மாதிரி RE வெர்ப் அப்படின்னு எவ்வளவு இருக்கு பாத்துக்கங்க. ER வெர்ப் அப்படின்னா, இப்ப வந்து ஒரு வார்த்தை முடியுதுன்னா ERல முடியும். பார்லர், இன்ஜினியர், ER. இப்ப இன்ஜினியர் அப்படின்னா முடியுது. இருங்க, பார்லர், ER, பார்லர், பார்லர் ஓஆர் கிடையாது. பார்லர் அப்படின்னா இதுல வந்து ஸ்பீக் அப்படின்னு அர்த்தம். ஜ பால் அப்படின்னா ஐ ஸ்பீக், டூ பால்ஸ் அப்படின்னா யூ ஸ்பீக்,
இல் பால்ஸ் அப்படின்னா ஹீ ஸ்பீக், எல் பால் அப்படின்னா ஷீ ஸ்பீக்ஸ், நூஸ் பால் அப்படின்னா ஆரோக்கிய பால். ஆரோக்கிய பால், சாரி 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 சாரி. நெக்ஸ்ட் வந்து ரிகார்டு டு லுக் நிறைய போட்டிருக்காரு. ஜே ரிகார்டி டூ ரிகார்ட், அது ஜேடா ஜே ஜே. இங்கே பாருங்க ஜே ஜே, உள்ள அடிவே இல்லை, அடிவே இல்லை. ஜே லேர்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வித் மை தம்பி டைட்டிலில் போட்டுருவோமா? தான் போட்டுருங்க, போட்டுருங்க. இர்ரெகுலர் வெர்ப்ஸ், அதை நீங்கள் இங்கிலீஷில் போடாதீங்க, ஃப்ரெஞ்சில் போடுங்க. கண்டென்ட் சுத்தமாக வியூஸ், ஏற்கனவே சேனலுக்கு வியூஸ் போகாது. இதில் வந்து ஜெர்மனில் போட்டால், சைனீஸில் போட்டால், ஃப்ரெஞ்சில் போட்டால் சுத்தமாக இன்னும் போகாது. சரி இருந்தாலும் போடுவோம், நமக்கு நாங்கள் வியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். எஸ். அடுத்து ஜெய், ஜெய் பவானி. அது வந்து ஜெய் இல்லை, ஜெய் அப்பாஸ்ட்ரோஃப் ஏஐ, அது வந்து ஜெய். அடிவேலேருந்து கொண்டு வரணும் நம்ம திருப்பி, கொஞ்சம் முன்னாடி வந்தால் நல்லாயிருக்கும். க்ரீன் ஸ்க்ரீன் இதான் வந்து. எஸ் தட்டுதுங்களா, சொல்லுங்கள் அடுத்து. பரவாயில்லையே. ஓ, ஆப்போசிட்லாம் இருக்கா, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மீனிங்ஸ் மீனிங்ஸ் கிடையாது, ஆப்போசிட்ஸ்ல எழுதியிருக்காரு. ஆனால் இந்த ஆப்போசிட்டுக்கு கீழே கீழே எழுதியிருப்பேன், அதாவது பென்சில் எழுதியிருப்பேன். அதெல்லாம் வந்து இங்கே ஃபினிர் அப்படின்னா ஃபினிஷ் அப்படின்னு அர்த்தம், கமன்சர் அப்படின்னா பிகினர் ஸ்டார்ட். நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு, ஒரிஜினலே ஒரிஜினல், ஆர்டிஃபிஷியலே ஆர்டிஃபிஷியல். ஈஸியாக தான் ஃப்ரெண்ட்ஸு, அப்போ நம்மளும் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃப்ரான்ஸுக்கு போய் பாலசரவணன் பாலசரவணே ஜூலியட் செப்டம்பரே செப்டம்பரே நவம்பரே டிசம்பரே அப்படியே பிரேன் முடியவே முடியும். நம்ம இதில் எல்லாமே ஈஆரில் முடியும், இல்லை எல்லாம் ஆர்இல முடியும். பரவாயில்ல, எல்லாம் ராயல் என்ஃபீல்டு ஃபேனாக இருப்பாங்க. இவ்வளோ ஆர்இ ஆர்இன்னு வச்சுட்டாங்க. தம்பி மைக்கு கீழே தான் இருக்குது, மைக்கோட மொத்த செட்டு கீழே தான் இருக்குது. நீங்கள் பாட்டி தட்டி விட்டீங்கன்னா ஏன்ட்ருக்கங்க, ஏன்ட்ருக்கும். புலம்புறேவா புலம்புறே, உன் புலம்புறே பிளாம்பியர்ரா, புலாம்பியர் பிளாம்பியர்னா பிளம்பர்ரா, பிளம்பர் மெக்கானிக் சர்ஜன் இன்ஜினியர்னு எங்கள் ப்ரோ. நான் இன்ஜினியரிங் இன்ஜினியரே காணும், இல்லை இன்ஜினியரே காணும் காணும் இல்லை. ஐயையே எல்லாருக்கும் இன்ஜினியர் இருக்கா? உன் இன்ஜினியர் இன்ஜினியர், எனக்கும் ஆசிரியர் விட்டுருங்க. உன் இன்ஜினியர்னு போட்டிருக்காரு, ஃபெமினைன்னா அது உன் இல்லைடா. ஆ ஆ, அப்போ என்ன உனியா? உனி உன்னி கிடையாது, கெட்ட வார்த்தை வந்து சும்மா. உன் இன்ஜினியர் பரவாயில்ல, ஃப்ரெஞ்சு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. உங்களுக்கு யார் ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுக்குறாங்க ப்ரோ? எங்களுக்கு ஒரு நாள் சொல்லி தராங்க. கஷ்டப்பட்டு பாடம் எடுத்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க எடுக்கிறதுக்கு, எங்களை வச்சு எடுக்க பரவாயில்ல, அவங்க நினைச்சாதாங்க பாவமா. ஸோ வந்து ஃபைனலாக வந்து இன்னைக்கு நம்ம என்ன கத்துக்கிட்டு இருக்கோம்னா போஞ்சோர் அப்படிங்கிற வார்த்தை கத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் மாதிரி பார்த்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ்க்கு சொல்லுங்க, இருங்க மறந்துருச்சு. லே சல்யூட்டேஷன், லே சல்யூட்டேஷன் ஓ நம்பருக்குமே இருக்கு. 26க்கு வின்டிங்க. இப்போ நான் வரட்டும் ஒன்று கேட்குறேன், சென்ட் அப்படின்னா எவ்வளோன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே ப்ரோ, சும்மா ஒரு கெஸ். சென்ட் எவ்வளோ ரூபா இருக்குன்னு கேட்குறேன். சென்ட்னா இந்த நம்பரில் ஒன்னா டூவா த்ரீயா பார்க்கலாம் கூடாது, பார்க்காம சொல்லுங்க. சென்ட் அப்படின்னா எவ்வளோ, சும்மா ஒரு கெஸ்ஸு. சென்ட்னா சத்தியம் ஐயா ஐயா, அது பின்னாடி திருப்பினா ஹண்ட்ரடா? ஆ ஹண்ட்ரடா, சென்ட்னா ஹண்ட்ரட். நாங்கள் கூட ஆமாம் சென்ட்டு, நான் கூட ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு சென்ட்னு சொன்னவனே என்ன நினச்சேன் தெரியுமா, சென்ட்னா ஒரு ரூபான்னு நினச்சாங்க. சென்ட்னா நூறுரூவாயா? ஒன் ரூபாய்க்கு ஒன்று. அப்போ ஒன் சென்ட் அப்படின்னா நூறுரூவா, டூ சென்ட் அப்படின்னா 200. பரவாயில்ல, நல்லா இருக்கு. ஸோ வந்து 10 cents அப்படின்னா 1000. இது வந்து ப்ராக்டிக்கல் ஆக்சுவலாக வந்து ஃப்ரெஞ்ச் ஃபார் கேஸ்ட்ரானமி 1 அப்படின்னு சொல்லுவாங்க. கேஸ்ட்ரானமி இன்னைக்கு வந்து நம்ம கத்துக்கிட்டு இருக்குது, ஒரு 5 வாரம் கத்துக்கிட்டு இருக்கோம். லே சல்யூட்டேஷன், ஆமாம் கிரீட்டிங்ஸ் ஒன்று, பான்ஜார் குட் மார்னிங், பான் அப்ரமிடி குட் ஆஃப்டர்நூன், பான்சார் அப்படின்னா குட் ஈவினிங், அது ரைட் நூயிட் அப்படின்னா குன்னு ஈட், பொன்னு ஈட் அப்படின்னா குட் நைட், ஹலோ அப்படின்னா ஹலோ, சாவா அப்படின்னா ஹவ் ஆர் யூ, அது இன்ஃபார்மலாக இருக்கும் பரவாயில்லையே. அதுக்கப்புறம் கியூதன்யூ அப்படின்னா ஹவ் ஆர் யூ, அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. கியோதல்யூ இது என்னது ப்ரோ? ஏ பினிட் கியோதல்யூனா இல்ல, அது வாட்ஸ்அப் ஆச்சு, அது இது ஆ பினிட்டோவா? ஆ ஆ பியன் டாட், யா பியன் டாட். சோ வந்து இந்த வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கறோம், இதுக்கு மேல போனா ஒரு மாதிரியா இருக்கும். சனிங் ஆஃப் பாலசரவன் ஆன் பியாட், ஆ பியாண்டோவா, அது ஆன் பியாசுனா, சோ சீ யூ சூன் ஆன் பியாட். ஐயா ஐயா, இப்போ இது சொல்லுங்க ஆன் பியாட், அது இல்ல அது பண்ணது ஓ வீடியோ முடிக்கிறங்க. இருங்க, எனக்கே மறந்து போச்சு பாத்தீங்களா.
பின்னாடி தான் பார்த்தோம். சரி இருங்க, தேங்க் யூ. குட் பை சொல்லுங்க பார்ப்போம். குட் பை வந்து இப்படி பார்த்தாலும் இங்கிலீஷ் தான் முடிக்கிறோம்.